ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, உகாண்டா. ஆப்ரிக்கா பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றினா, நம்ம கண் திருஷ்டிக்காக வீட்டில் வைக்கக்கூடிய பொருளில் இதுவும் ஒன்றுங்க. இதன் பேர் வந்து உருளின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் எப்படி வீட்டில் வச்சுருக்கேன், எங்கே வச்சுருக்கேன், என்னென்ன முறைகள் இதை பராமரிக்கிறதுக்குன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே வாங்க. நம்ம வீட்டுக்கு செல்வ செழிப்பையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் கண் திருஷ்டியையும் நீக்கக்கூடியது தாங்க இந்த உருளி. இந்த உருளியில் இருக்கிற தண்ணியானது எதிர்மறை எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. எதிர்மறை எண்ணம்னா என்னன்னா, அதை தான் நம்ம கண் திருஷ்டின்னு சொல்லுவோங்க. இப்போ கண் திருஷ்டினா என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வீட்டுக்கு நண்பர்கள், உறவினர்கள், இப்படி யார் வேணாலும் நம்ம கூப்பிடலாம். அப்போ நம்ம வீட்டை வந்து பார்த்துட்டு அவங்களோட மனசில் வந்து என்ன தோணும், நல்லவர்களாக இருந்தால் நம்ம வீட்டையோ நம்ம செல்வ செழிப்பையோ பார்த்துட்டு அவங்களோட எண்ணம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில், அதுக்கான பலன் தான் இன்றைக்கி அவங்களுக்கு கிடச்சிருக்கு, உண்மையாகவே உழைச்சிருக்காங்க, நல்லபடியாக இருக்காங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார வாழ்த்திட்டு போவாங்க. ஸோ அது வந்து நேர்மறை எண்ணம். அந்த அவங்களோட எண்ணம் வந்து நம்மளை ஒன்றுமே செய்யாது. ஆனால் இந்த தீயவர்களோட எண்ணம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும், பாருடா நம்ம கூட தானே இருந்தான், நம்ம கூட வளர்ந்தான், திடீர்னு காசு போனோம், எப்படி வந்துச்சு, வீடு கட்டிட்டான், கார் வாங்கிட்டான், புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்காங்க, அதை வாங்கிட்டான், இதை வாங்கிட்டான் அப்படின்னு நினப்பாங்க. இதே வாடகை வீட்டில் இருந்தாலும் கூட அவங்களோட எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கும், சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்லையா, எல்லாமே வாங்கி போட்டிருக்காங்க, ஃப்ரிட்ஜு, டிவி, பார், வாஷிங் மிஷின், அது இதுன்னு. ஸோ அந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் நமக்கு கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை பின்னாடி கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கும், மன நிம்மதி இருக்காது, காசு பணம் இருக்காது, உடல்நிலை சரியில்லாமல் போகும், இப்படி நிறைய கெடுதலை நமக்கு அவங்களோட பார்வைகள் மூலமாக கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இதிலிருந்து தான் நம்ம தப்பிக்கிறதுக்காக முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு வழிமுறை தாங்க இது. இந்த உருளியை சாதாரணமாக தரையில் வைக்கக்கூடாதுங்க. எப்பொழுதுமே ஒரு மனப்பலகை வச்சு அது மேலே தான் இந்த உருளியை வைக்கணும். நான் ஒரு 3 வருஷமாகவே இந்த முறையை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. என்னோடய பழைய வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போ வந்து ஒரு மண் உருளி வச்சுருந்தேன். உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். வெள்ளியில் வைக்கலாம், பீங்கானில் வைக்கலாம், வெண்கலத்தில், கண்ணாடி, ஐம்பொன், மண் உருளி, பித்தளை, உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கோங்க. இந்த வருஷம்தான் நான் பித்தளையில் வாங்கியிருந்தேங்க. உருளியை சுற்றி ஒற்றை எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். நல்லா குளிர்ந்த நீரை ஒரு சொம்பு ஊற்றிக்கோங்க. மஞ்சள் குங்குமம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பொடியாக இருந்தாலும் சரி, பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் மகாலட்சுமிக்கு பிடித்த மங்கள பொருள்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாசனை இல்லாத மலர்களை நீங்கள் சேர்க்கும்போது இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் அந்த தண்ணியில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மனமாகவும் இருக்கும். வீட்டோட என்ட்ரன்ஸில் இதை வைக்கணுங்க. அப்போ தான் வந்து வர்றவங்களோட பார்வை வந்து அந்த உருளியில் படணும். நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா கூடத்துலேயும் வைக்கலாம், ஹாலுன்னு சொல்லுவாங்களா அங்கேயும் வச்சுக்கலாம். வர்றவங்களோட பார்வை வந்து அதில் படணும். அப்போ தான் அந்த உருளியானது அவங்களோட எதிர்மறை எண்ணங்களை ஈர்க்குங்க. நெகட்டிவ் வைப்ரேஷனை நீக்கி பாசிட்டிவ் வைப்ரேஷனை தரும். இது நம்ம வீட்டுக்கும் நல்லது, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, உகாண்டாங்க. இந்த பூக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் பூத்த பூக்கள். சில பூக்களை வந்து நான் சாமிக்கு வச்சுட்டு ரிமைனிங் என்ன பூ இருக்கோ அதை நான் உருளியில் சேர்த்துருவேன். செம்பருத்தி, ரோஸு, மல்லிகைப்பூ, வெத்தலை கொடி, அப்புறம் அருகம்புல் எல்லாமே இருக்குங்க எங்கள் வீட்டில். துளசி கூட இருக்குது. சில சமயம் வந்து நாங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிற மாதிரிலாம் இருந்தால் துளசி மாலை கட்டிட்டு போவோம். சில பூக்கள் வந்து நான் சாமிக்கு கட்டி போட்டுருவேங்க. இதில் மல்லிகைப்பூ மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பூவெல்லாம் நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்க பாபா சிலைக்கு நான் கட்டி போடுவேன். அவ்வளோ மனமாக இருக்குங்க, வாசமாக இருக்கும். எங்கெல்லாம் வந்து மனமாக இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குங்க. அதேமாதிரி பூ எதுவுமே இல்லைன்னா கூட என்ன பூ இருக்கோ, ஒரு பூ இருக்கா, ரெண்டு பூ இருக்கா, எது இருக்கோ அதை மட்டும் நீங்கள் உருளியில் சேர்த்துட்டு பக்கத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருங்க. எப்பொழுதுமே வாசப்படியில் நீங்கள் உருளியை வைக்கிறதா இருந்தால் பக்கத்தில் விளக்கு பொருத்திடுங்க. ஏன்னா வந்து வாசப்படியில் தான் குலதெய்வம் இருக்கும்னு சொல்லுவாங்கங்க. ஸோ அந்த வாசப்படியில் வந்து நீங்கள் வைக்கும்போது நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி அருள் கிடைக்கும்.
ஏன்னா எந்த வீடு வந்து அழகாக இருக்குதோ அந்த இடத்துல நமக்கே ஆசையாக இருக்கும்ல, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க இந்த வாசலை வீட்டை அப்படின்னு. அதுமாரி கடவுளுக்கே நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கான ஆசை உண்டாகும்னு சொல்லுவாங்க. உருளியில் போகிறதுக்கு எந்த பொருளுமே இல்லைப்பா, சும்மா வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி வைக்கலாமானா அது உங்கள் விருப்பங்க. பன்னீர் மட்டும் சேர்த்து கூட நீங்கள் வந்து வெறும் தனியாக கூட வைக்கலாம். இதே வந்து உங்கள் வீட்டில் மஞ்சள் நிற மலர்கள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம், வீட்டுக்கு மங்களகரமாகவும் இருக்கும். யார் வீட்டிலேருந்து வெளியில் போனாலும் சரி, வெளியிலேருந்து உள்ளே வந்தாலும் சரி, அந்த உருளியை பார்க்கும்போது நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள் தாங்க அவங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அதே போல் உருளி வந்து சில்வராக இருக்கக்கூடாது, அலுமினியம், இரும்பு, பிளாஸ்டிக் இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தாதீங்க, அது நமக்கு நெகட்டிவாக அதிகமாக கொடுக்கக்கூடியதுங்க. அதேமாதிரி இந்த உருளியில் பயன்படுத்தக்கூடிய தண்ணி பூக்களை எப்போ மாற்றணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையும் மாற்றலாம், இல்லை தினையிலும் உங்கள் வீட்டில் பூ பூக்கும்னா தினையிலும் கூட மாற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம். எப்பொழுதுமே உருளி வைக்கும்போது மன வச்சு வைங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா வந்து பஞ்சபூதத்தில் நீரும் ஒன்றுங்கிறதுனால தரையில் வைக்கக்கூடாது, ஒரு தட்டு வச்சு அது மேலே தான் நம்ம வைக்கணுங்க. நான் வந்து உருளியை வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சுருக்கேன். நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டுங்க, நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஸோ எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, எங்கள் வீட்டை பார்த்துட்டு யார் தாண்டி போனாலும் சரி, அவங்களோட பார்வை வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்கும். ஏன்னா ஈவினிங் டயத்தில் நான் எப்பொழுதுமே விளக்கு பொருத்தும் போது கதவை திறந்து வச்சுட்டு தான் விளக்கு பொருத்துவேன். ஸோ யாராக இருந்தாலும் வீட்டை பார்த்துட்டு தான் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் தினையிலும் தண்ணி மாற்றிடுவேன், தினையிலையும் பூக்களையும் மாற்றிடுவேன். ஸோ அது மாதிரி தினையிலும் மாற்றும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு துர்நாற்றம் வரக்கூடும். அந்த துர்நாற்றம் வந்தாலே வந்து மகாலட்சுமி வீட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க. கெட்ட வாசனை இருக்கிற இடத்துல எந்த கடவுள் வருவாங்க சொல்லுங்கள். அதனால் நீங்கள் தினையிலும் தண்ணி மாற்றுறது ரொம்ப நல்லது. பூக்களையும் மாற்றிடுங்க, பூக்களே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு தண்ணியில் மஞ்சள் குங்குமம் ஏலக்காய் மட்டும் போட்டு ஒரே ஒரு பூ இருந்தால் கூட ஒரே ஒரு பூவை மட்டும் சேர்த்துக்கோங்க. அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நூற்றுக்கு நூறு உண்மைங்க. சில விஷயங்களை நம்ம வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ மாற்றங்கள் வருதுன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு இந்த மாதிரி உருளியை தினையிலும் டெக்கரேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து நிலவாசலையும் வச்சுக்கலாம், கூடத்துலையும் வச்சுக்கலாம், தொழில் செய்கிற இடத்துலையும் நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம இந்த உருளியை வைக்கக்கூடிய இடத்துல நல்ல நறுமணம் இருக்கும்போது தெய்வ கடாட்சமும் நமக்கு நிறையா இருக்குங்க. மனசு அமைதியாக இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும், வீடும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.